ஒரு டானோட ஒரு ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஒரு பார்ட்டி சாங் மாதிரி. ஸோ அது பொதுவாக ஒன்று ஒரு குத்து சாங்காக பண்ணலாம், இல்லை ஒரு ஒரு ப்ராப்பர் ஏரியா கானாவாக பண்ணலாம். அண்ட் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் நார்த் சென்னை. ஸோ லைக் அண்ட் அது ஒரு விஷயம் ரொம்ப கிளிஷே ஆகிட்டு. நான் வாழ்க்கை பூரா யவ்வனா கம்போசர், யவ்வனா கம்போசர்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஒரு லெவல், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது பெருமை. பாட்டு வந்து ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் எனக்கு அது ஒரு பெருமை, அதுக்கப்புறம் அது ஒரு அவமானம். இவன் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலடா, இன்னும் அதே அந்த ஒரு பாட்டை வச்சுட்டு இன்னும் ஓபி அடிக்கிறான்டான்னு எனக்கு அந்த நேம் வந்துடக்கூடாது. வாரத்துக்கு மூணு படம் வருதுன்னா, ஒரு படத்துக்கு அஞ்சு சாங்னா 15 சாங், 7 நாள் தான் இருக்குது வாரத்தில். ஒரு நாளைக்கு அவங்க ஒரு பாட்டு தான் கேட்டால் கூட 7 பாட்டு தான் கேட்க முடியும். வணக்கம், வெல்கம் டு ரீலிங் இன் த ஷோ பை சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம கூட மியூசிக் டைரக்டர் சைமன் கே கிங் இருக்காரு. வெல்கம் டு அவர் ஷோ. ஹாய், ஹவ் ஆர் யூ? வெரி குட். மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் உங்க படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. இது ஆல்ரெடி வசூல் ராஜா அப்படின்ற டைட்டில் இருக்கு, பட் இல் அது டைரக்டர் பெரிய டைரக்டர், அவர் கம்போசிங் பண்றதுலாம் வந்து ஆல்ரெடி டன் வித் பரத்வாஜ் அண்ட் ரஹமான், அவங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் இருக்கும். உங்களுக்கும் அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லெகசி, அவருக்கும் ஒரு டைரக்டர் இருக்கும். ஸோ அது மாதிரி உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்தது வென் ஹி அப்ரோச் யூ ஃபார் திஸ் ஃபிலிம்? இல்லை இல்லை, ஆக்சுவலாக இந்த படத்துக்கு த பர்சன் ஹூ அப்ரோச் மீ வாஸ் மோகன் சார், த ப்ரொடியூசர். அண்ட் அவர் அப்ரோச் பண்ணிட்டு சரண் சாரோட இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்ப, டு பி வெரி ஆனஸ்ட், ஐ வாஸ் ஹெசிடென்ட். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு டைரக்டர், அவரோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் நாட் ஜஸ்ட் அவரோட படம் ஹிட் கிடையாது, இஸ் பீன் கிவிங் மியூசிக்கல் ஹிட்ஸ் ரைட் ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எல்லா படத்துலையும் பாட்டு ஹிட்டு. அண்ட் அண்ட் ஒரு ட்ராவல், ஒரு மியூசிக்கோட ஒரு கம்போஸரோட ஒரு ட்ராவல் இருக்கிறப்ப, இட்ஸ் அபவுட் ஃபில்லிங் ஹிஸ் ஷூஸ். ஸோ எனக்கு வந்து தேர் வாஸ் லைக் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் வென் ஐ ஈவன் ஹேவ் டு ஒர்க் ஃபார் ஹிம். பட் வென் ஐ மெட் ஹிம், ஹி டர்ன்ட் டு பி ஒன் ஆஃப் த கூலஸ்ட் கைஸ். ஏன்னா நான் கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன், அவர் எப்பவும் இப்போ ஃபார்மல்ஸில் தான் இருப்பேன். சரண் சார் பார்த்தாலே தெரியும், வில் லைக் ரொம்ப நீட்டாக இருப்பார், ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக பேசுவார், கரெக்டாக ஹில் வி லைக் இன்னும் ஆல் வெரி பாஷன். இது என்ன பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. ஐ வாஸ் லைக் திங்கிங், எப்படா நமக்கு சிங்க் ஆகுமா? அண்ட் லைக் அஃப்கோர்ஸ் இஸ் சச் அ பிக் டைரக்டர், இஸ் ஒர்க் வித் சோ மெனி பீப்புள் அண்ட் யூ நோ இஸ் கிவன் சோ மெனி ஹிட்ஸ். அண்ட் ஐ ஆம் அப்கமிங் மியூசிக் டைரக்டர், ஸோ ஐ ஹேட் ஆல் தி ஹெசிடேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அவரை மீட் பண்ணப்போ தான் தெரிஞ்சது அவர் எப்படி இவ்வளோ இது கொடுத்தாரு அப்படின்றது. ஹீ இஸ் அ வெரி வெரி அக்செப்டிங் பர்சன். ஒரு ஐடியா, எனி திங் கிரியேட்டிவ், வென் சம்திங் இஸ் குட், ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு கிராப் இட். இதில் வந்து தெர் இஸ் நோ ஈகோ பிளே, ஐ எம் பீங் வெரி ஆனஸ்ட். அதுக்கு வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன், ஆப்வியஸ்லி அவரோட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான், பட் ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி உனக்கு கம்மின்னு கிடையாது. என்கிட்ட ஒரு விஷயம் நல்லா வரப்போ அதை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி அவர் அப்படி வந்து அதை எடுத்துக்குவார், விச் இஸ் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ப்ரொக்ரெசிவ் வே ஆஃப் ஒர்க்கிங். அதுதான் வந்து இந்த படத்தில் எல்லாமே இப்படி நல்லா அமையிறதுக்கு வந்து எனக்கு ஒரு மேஜர் ரீசன். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் டைரக்டர்ஸ் ஐ ஒர்க் வித், அதை நான் வந்து தைரியமாக சொல்லுவேன் நான் எங்கனாலும். இப்போ நீங்கள் ஒரு டைரக்டரோட ஒரு கம்ஃபர்ட் லெவல் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், கம்போசர் அவங்க எப்படி வேலை வாங்குறாங்கன்றது ஒரு சீன் சொல்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி பிரதீப் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அவர் யங் டைரக்டர். அப்படி இருக்கும்போது இப்போது சரண் சார் வந்து ஒரு கேபி ஸ்கூல்லேருந்து வராரு, அவருக்கு வந்து ஒரு சீன் சொல்லும் போதாக இருக்கட்டும், ஒரு நரேட் பண்ணுறதா ஒரு செட் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களோட மியூசிக் எப்படி உள்ளே வந்துச்சு? ஹவு டிட் யூ எக்ஸசைஸ் இந்த பாட் இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி பாட்டு போடலாம் நீங்கள் எப்படி சொல்லியிருக்கீங்க? டு பி வெரி ஆனஸ்ட்ல, தெர் வாஸ் லைக் லாட் ஆஃப் ஃப்ரீடம் இன்வால்வ். ஒரு மியூசிக் கம்போசிங் ப்ராசஸ் அப்படின்றதே வந்து ஒரு இப்போ ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து ஒரு எனக்கு வந்து இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட், இங்கே இப்படி ஒரு சாங் வருது, இப்படி ஒரு சாங் வருது, எனக்கு இப்படி ஒரு சாங் பண்ணுங்க, அப்படி ஒரு சாங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லாமல், இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை இருக்குது, லைக் ஹவு வி கேன் கொலாபரேட் அண்ட் ஒர்க் டுகெதர். அண்ட் சரண் சார் இஸ் அ பர்சன் லைக் தட். அவர் வந்து என்கிட்ட வந்து எனக்கு இப்படி ஒரு சாங் வேணும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங் வேணும் கிடையவே கிடையாது, இந்த மாதிரி இருக்குது, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இங்கே ஒன்று நடக்குது, ஓகே ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பார்ட்னரிங் வித் த ஃபில் மேக்கர். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்டஃப் வெளியே வரும், ரேதர் தென் கொண்டு வந்து எனக்கு இப்படி ஒரு சாங் வேணும், அப்படி ஒரு சாங் வேணும், இப்படி ஒரு சாங் நம்ம லாக் பண்ணி வைக்கிறது இல்லாமல். நீங்கள் அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி உங்களோட இட்ஸ் லைக் வெரி வைட். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்திர சார் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு, ஸோ அவங்களோட மெச்சூரிட்டி வே ஆஃப் திங்கிங் இஸ் லைக் வந்து அவங்க வந்து ஒரு ஓவரால் பிக்சர், அதை வந்து ஃபில்மாக வந்து அவங்க ஆல்ரெடி கன்சீவ் பண்ணிட்டார். ஸோ அவர் ஸ்டுடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவர் மைண்டில் அவருக்கு என்ன படம் இருக்குன்னு ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ இஸ் வெரி கம்ஃபர்டபுள், வெரி ஃப்ரீ. ஸோ என்ன இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் ஏதாச்சும் நம்ம புதுசாக கொடுத்தா கூட அவர் அப்படியே யோசிப்பார், இல்லை இல்லை நான் ஒன்று யோசித்தேன், ஆனால் நீங்கள் கொடுத்தது இதோட நல்லா இருக்குது, நம்ம இதே இன்கார்பரேட் பண்ணிச்சிடலாம், நான் இதுக்கேற்ற மாதிரி நான் வேறு மாதிரி நான் பண்ணிக்கிறேன், பட் இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களோட ஐடியா ரொம்ப புதுசாக இருக்குது, அப்படியே ஹோல்ட் பண்ணிங்க. அப்படிப்பட்ட ஐடியா தான் தாதா. தாதா, ஆமாம், ஆப்வியஸ்லி தாதா வந்து செம்ம ஒரு ஃபன் சாங் அது. ஸோ பொதுவாக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஒரு நம் இட்ஸ் நாட் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்னு இல்லை, ஒரு 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 டானோட ஒரு ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஒரு பார்ட்டி சாங் மாதிரி.
ஸோ அது பொதுவாக ஒன்று ஒரு குத்து சாங்காக பண்ணலாம், இல்லை ஒரு ஒரு ப்ராப்பர் ஏரியா கானாவாக பண்ணலாம். அண்ட் ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் நார்த் சென்னை. ஸோ லைக் அண்ட் அது ஒரு விஷயம் ரொம்ப கிளீஷியாக ஆகிட்டே இருக்குது அப்படின்றப்ப, சரி அது என்ன பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சப்போ தான் லைக் ரோகேஷ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், லைக் த இது த லிரிசிஸ்ட் ரோகேஷ். ஸோ அப்புறம் அவங்ககிட்ட ஒரு நாள் கூப்பிட்டுட்டு வந்து, தேர் இஸ் அ சாங் ஆஃப்ரோமேன் த காசை காட் ஹை அப்படின்னு ஒரு சாங், ஸோ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பட் நம்ம அதை இது பண்ண வேணாம். ஸோ ஒரு 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 கல் சாங், ஒரு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்துட்டு வந்து சும்மா மாற்றி மாற்றி பேசிட்டு கலாய்க்கிற மாதிரியான, இட்ஸ் அ வெரி காமன் ஒரு கல்ச்சர் அண்ட் லைக் யூனோ ரேப் ட்ரெடிஷன் அது. ஓகே, ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு கானாவோ இல்லை ஒரு 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 கானாவை நம்ம ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச மைக் வந்து ஸ்டுடியோக்கு நடுவில் வச்சுட்டு, டே நான் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ கலாயங்க அப்படின்னு பசங்க ஒரு அஞ்சு பேர் கூப்பிட்டு சுற்றி உட்கார வச்சுட்டு தான் ஒரு காலத்தில் கூவத்தில் நான் மதிகின்னு வந்தோம் போட்டில், ஆ மதினே வந்துட்டார். ஸோ இதே மாதிரி போச்சு. வி ஹேட் ஆல்மோஸ்ட் லைக் தட் சாங் டியூரேஷன் வந்து ஒரு 12 minutes எங்களுக்கு அந்த சாங் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் டு கட் எதை வைக்கலாம், நடுவில் கெட்ட வார்த்தைலாம் இருந்தது, அதனால எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த 12 நிமிஷத்துக்கு பேசினா ஒரு பேச்சுக்கு கலாயங்கிறானா வச்சு செஞ்சுட்டா நாங்கள் கம்ப்ளீட்டாக. அதனால அப்படி தான் அந்த சாங் எது ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அதில் எங்கே பாடணுமோ பாடி. ஸோ பேசிக்கலி ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் டான், அவன் பிறந்ததுலேருந்து கொண்டு வந்தது கொஞ்சம் காமிக்கலாக ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்றது ஒரு அட்டெம்ட். அண்ட் இட் ரியலி ஒர்க் அவுட் வெரி வெல். இன்ஃபேக்ட் ஐ ரியலி லைக் தட் சாங். ஃபேவரட் சாங் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ சொன்னீங்க சத்யா படத்தில் சங்கு சாங் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சாங்ஸ் வந்துட்டு உங்கள் 5-5-5 ஆக்சுவலி நாங்கள் வந்து அது ஒப்பாரி ட்ரிலஜின்னு சொல்லி நாங்கள் பேர் வச்சுருக்கோம். சங்கு தாதா என்னடா பாட்டு பேரலாம் பாசிட்டிவ், அது ஒரு பாசிட்டிவ் பாட்டு பாடுறாரு அதுவும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட்லாம் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தைரியத்தில் பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு ஃபில்ம் மேக்கர் ஒத்துக்கணும், ஒரு ப்ரொடியூசர் ஓகே சொல்லணும், அந்த படத்தில் அது பொருந்தணும் இல்லை. இன்ஃபேக்ட் லைக் லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு, நான் 555 என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் 11 சாங் பண்ணப்போ வந்து நாட் லாட் ஆஃப் பீப்புள் வெஃபோர் இட், எல்லாருமே வந்து இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சவங்க நான் நாட் படம் பண்ணுறவங்க அந்த இதில் இருந்தவங்க இல்லை, சசி சார் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அவருக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்கு தான் எனக்கு அந்த படத்துலேயே பண்ணணும் அப்படின்னாரு. பட் நிறையா அந்த படம் சம்மந்தப்பட்டவங்களும் சரி எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி முதல் படத்துலேயே அந்த வேர்ட்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் அப்போ வந்து ஐ வாஸ் லைக் ஏ அதுக்காக என்ன இது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது, இட்ஸ் நாட் லைக் ஐ எம் நாட் டூயிங் இட் லைக் ஒரு ஒப்பாரியோ ஒரு ஹிப்ஹாப்பில் பண்ணால் எப்படி இருக்கும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை சம்திங் அப்படின்றப்ப. அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு 555 அப்புறம் எனக்கு பெருசாக ஆஃபர் எதுவும் இல்லை, ஐ ஆல்மோஸ்ட் டுக் அ பிரேக் ஃபார் 2 years அண்ட் தென் ஐ காட் பேக் வித் சத்யா. அண்ட் அந்த இதெல்லாம் இல்லாதது காரணம் கூட இந்த மாதிரிலாம் நீ பண்ணதால தான் அப்படின்ல மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. லைக் எனக்கு இதிலலாம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, பட் ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து வந்துச்சு. பட் ஆனால் திருப்பி வந்து சத்யாலேயே சங்குன்னு தான் பாட்டு போனேன். அப்போ டே நீ திருந்தவே மாட்டியாடா, இப்போ தான் வந்து திருப்பி உனக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்குது, திருப்பி வந்து சங்குன்னு உனக்கு பாட்டு தேவையா அப்படின்னு. டேய் நான் சொன்னால் இந்த சங்கில் மகாபாரத சங்கு அப்படின்னு. பட் ஸ்டில் லைக் அகெயின் லைக் நீங்கள் இப்போ ரெக்கலெக்ட் பண்ணி சொல்கிறீங்களே, சீ தேர் ஆர் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம யாரும் பார்க்காத கை வைக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணுறப்ப இட்ஸ் நியூ, அது வந்து நான் பண்ணணும்னு கிடையாது. பட் ஆனால் அமைது ஒரு ஒரு படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் வேணிக்கே வைக்கணும்னு அந்த படத்தில் வச்சிருக்க மாட்டோம். சத்யாவில் சங்கு வந்து இட்ஸ் லைக் வெரி ஆப்ட், போர் ஒன்றை நான் தொடங்க பறையோடு நீ முழங்கு சங்கேன்னு அது கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி தாதாவும் கரெக்டாக இருக்கும். யவனா பாட்டோட ரீச் வந்து இட்ஸ் ஸ்டில் சார்ட் பஸ்டராக இருக்குது ரேடியோவில் போயிட்டு இருக்கும் போது. யவனா கம்போசர் சைபன் கிங்னு சொல்லும் போது உங்களுக்கு அது ஒரு பேர்டனாக படுதா, இல்லை அது ஓகே அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கா? இல்லை அது எனக்கு பேர்டனாக தான் படுது. சி பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்படி லாக் ஆகிடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். என்னன்னா நான் வாழ்க்கை பூரா யவனா கம்போசர் யவனா கம்போசர்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஒரு லெவல் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது பெருமை. பாட்டு வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் எனக்கு அது ஒரு பெருமை, அதுக்கப்புறம் அது ஒரு அவமானம். இவன் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலடா, இன்னும் அதே அந்த ஒரு பாட்டை வச்சுட்டு இன்னும் ஓபி அடிக்கிறான்டான்னு எனக்கு அந்த நேம் வந்துடக்கூடாது. ஸோ உண்மையிலே ஐ எம் லைக் ஒர்க்கிங் ஹார்ட் டு பிரேக் தட் நேம். ஸோ மேபி எனக்கு எவ்வளோ அளவுக்கு நான் அடுத்த ஒரு சாங் ஹிட்டு கொடுத்துட்டு இந்த சாங்கோட கம்போசர்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் அதர் 2 இயர்ஸ். எவ்ரி ஃபில்ம் வரும்போது எவ்ரி ஃபில்ம் வரப்போ எனக்கு அந்த மாதிரி வரது தான் பெட்டர். ஸோ டு பி வெரி ஆனஸ்ட் இட்ஸ் அ பேர்டன், ஐ ரியலி வாண்ட் அ பிரேக் ஃப்ரம் தட் இமேஜ். விச் இஸ் சாங் இஸ் குட், இட் ஒர்க் அவுட் வெரி வெல் அண்ட் பீப்புள் ஐ என்ஜாயிங் த சாங். ஐ எம் வெரி வெரி கிளாட் எனக்கு அது தான் ஒர்க் பண்ணுது. ஐ வாண்ட் பீப்புள் டு என்ஜாய் த சாங் பட் எனக்கு ஐ வாண்ட் மூவ் ஆன். மார்க்கெட் ராஜா தவிர ப்ராப்ளி நீங்கள் பண்ண படங்கள் நிறைய வந்து த்ரில்லர் ஜான்ராக இருந்தது, அது வந்து நீங்கள் விரும்பி எடுத்ததா இல்லை ஒரு த்ரில்லர் உங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கா அந்த மாதிரி? கொலைகாரன் வந்து வாஸ் அ வெரி ஆக்சிடென்டல் மூவி. நான் கொலைகாரன் வந்து இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரியும், விஜயானி சார் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண ஆரம்பித்தார். லைக் இனிஷியல் போஸ்டர்ஸ் எல்லாம் அவரோட நேம் தான் இருக்கும். மிடில் ஆஃப் த ப்ராஜெக்ட் அவருக்கு வந்து ரொம்ப பேர்டன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏன்னா 2-3 படங்கள் சேர்ந்து பண்ணனால டைம் இல்லாதனால அந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ கொலைகாரன் வந்து வாஸ் ஆக்சிடென்டல். இன்ஃபேக்ட் லைக் நான் மார்க்கெட் ராஜா ஆல்மோஸ்ட் சாங்ஸ் எல்லாம் முடித்த பிறகு தான் கொலைகாரனே ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொலைகாரன் வந்து ஒரு சின்ன டைம் லேப்ஸில் முடித்த படம், ஒரு 3-4 மந்த்ஸில் படத்தை முடிச்சு கொடுத்தாச்சு. பட் ஆனால் இட் கேம் லைக் ரைட் இன் மிடில். அது வந்து இட்ஸ் அ வெரி அன்பிளான்டு ஃபில்ம் கொலைகாரன் அப்படின்றது.
அண்ட் அது வந்து அந்த த்ரில்லர் வந்து அது கரெக்டாக தான் எனக்கு வந்துச்சு, சத்யாவும் சரி கொலைகாரனும் சரி. பட் ரெண்டுத்தையுமே வேறு வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது. எனக்கு சத்யாவில் இருக்க அந்த பேட்டர்ன் வந்து கொலைகாரனில் ஃபாலோ பண்ணிடக்கூடாதுன்றதுனால கொலைகாரன் இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க் சைக் மூடில் போய் வேறு மாதிரியான ஒரு ஸ்கோர், வேறு மாதிரி கம்ப்ளீட்டாக அதுக்கு வேறு வேறு ஒரு ட்ரீட்மெண்ட். மியூசிக்கும் இட்ஸ் வாஸ் ஃபஸ்ட்டு அடையாளமே படத்துக்கு அந்த தீம் மியூசிக் அதான், அது ஒரு ஃபிலிம் நோராக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா. ஸோ என்ன எல்லாமே நம்ம த்ரில்லர்ஸ் பண்ணாலுமே ஒரு ஒரு த்ரில்லரையும் நீங்கள் ஒரு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணலாம். யூ கேன் கோ நியோ நோவா இல்லைனா ஃபில்ம் நோவா. ஸோ ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கோரிங், சரி நம்ம ஸ்கோரிங்கில் தான் நம்ம வி கேன் எலிவேட் அ த்ரில்லர். ஸோ அதை நம்ம வேறு மாதிரி ட்ரீட் பண்ணலான்னு தான் கொலைகாரன் பண்ணது. அண்ட் நவ் மார்க்கெட் ராஜா, விச் இஸ் சம்திங் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் டு போத் மை ஃபிலிம்ஸ், ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ். உங்களுக்கும் விஜய் ஆண்டனி சார் கூட ஒரு பழைய ரொம்ப நாளாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு. நான் ஒரு இன்டர்வியூல பார்த்துருந்தேன் நீங்கள் சப்த சுரங்கள் கரெக்ட் அப்போலேருந்தே. ஸோ ஒரு ஒரு அவர் கம்போசர், அவர் அடுத்து நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க படத்துக்கு நீங்கள் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் பண்ணாமல் இன்னொருத்தவங்க பண்ணுறேன், அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகேவா பட்டுச்சு? அந்த அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது இல்லையாது. இல்லை எனக்கு விஜயானி சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சப்தஸ்வரங்களில் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அவர் ஜட்ஜாக வந்திருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் நான் அவர் கூட ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன், சைதான், எம்என் இந்த படங்கள்லாம் நான் அவருக்கு வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணியிருக்கேன், மியூசிக் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பல படங்கள் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இதுவும் போக ஒர்க் சைடு இல்லாமல் பர்சனலாகவும் அவர் வந்து ஆஸ் அ ஃபேமிலி லைக் வி ஸ்டார்ட் பீங் லைக் யூ நோ வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். நாங்கள் நல்லா இது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால் அந்த ஒரு பேரியர் வந்து எனக்கு அவர்கிட்ட வந்து எப்போவுமே கிடையாது. லைக் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து அவரும் என்கிட்ட ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் சஜஷன்ஸ் கேட்பார், நானும் பேசுவேன். ஸோ அது வந்து எங்களுக்குள்ளே அது ஒரு இட்ஸ் அ வெரி வெரி நார்மல் திங். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த கொலைகாரன் படம், ஏன்னா கொலைகாரன் வாஸ் அ பிக் மூவி. அவர் அர்ஜுன் சார்னு வந்துட்டு, இன்ஃபேக்ட் விஜயானி சார்க்கே கொலைகாரன் வாஸ் அ லைக் ஒன் ஆஃப் இஸ் பிக், அவரோட கெரியர்லேயே அது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் வேறு அந்த படம். ஸோ அதை வந்து என்கிட்ட கொடுக்குறப்ப தான் ஓகே, நான் அப்போ வந்து எனக்கு இருந்தது ஆஹா என்ன பண்ண போகிறோம். அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் க்ரூ, ஆண்ட்ரூ லேக்கினும் இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் கொலைகாரனோட டேரக்டர். சரி அந்த படம் அப்போ பண்ணுறப்ப தான் நான் கொஞ்சம் இருந்தது, பட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருந்தது எனக்கு. பட் அகெயின் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து இன்னொரு கம்போசர்கிட்ட கொடுக்குறப்ப ஐ நீட் டு ப்ரூவ் சம்திங், அங்கே ஒரு பாயிண்ட் நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்து என்னோடய மைண்டில் இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் பிகாஸ் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்றதுனால வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஹெசிடேஷன்ஸ் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ரைட்டாக பேசிக்கலாம், நான் ஒரு ஸ்க்ராச் அனுப்பினா சும்மா ரஃபாக கூட அனுப்பலாம், அவருக்கு அது தெரியும். ஸோ இட் வாஸ் லைக் யூனோ வெரி கம்ஃபர்டபுள். ஸ்டெப்பிங் இன் டு ஷூஸ் ஆஃப் அ கம்போசர் எவ்வளோ ஒரு விஷயமா இருக்குதோ, அதே மாதிரி ரீமேக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் அதுக்கு ஒரு ப்ரீவியஸான ஒரு சவுண்ட் ட்ராக் இருக்குது, அந்த படத்துக்குன்னு ஒரு இது இருக்கும்போது நீங்கள் சத்யாவும் சரி, இப்போ இங்கே அடுத்த படம் போகிற படம் கபடாதாரி பைலிங்குவலாக இருக்கும்போதும், ஸோ ஒரு ரீமேக் படத்துக்கு வந்து நீங்கள் மியூசிக் போடும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் உங்கள் மைண்டில் இருக்கும், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குமா? நான் ஒரு ரீமேக் பொதுவாகவே பண்ணுறதுப்ப நான் அந்த படத்தை பார்க்குறத அவாய்ட் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்லி அந்த படத்தை நான் பார்த்துருப்பேன், அதுக்கப்புறம் அதை ரீமேக் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணுவேன், ஐ ட்ரை நாட் டு ரீவிசிட் தட் மூவி அகெயின். நம்ம அந்த ஆங்கிளில் நம்ம இப்போ நான் ஒரு படத்தை நான் இப்போ தியேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறேன்னா, ஐ டோன்ட் நான் ஒரு ஒரு கிரிட்டிக்கல் மைண்ட் செட்டில் நான் படம் பார்த்ததே கிடையாது. ஐ லைக் டு என்ஜாய் ஃபிலிம்ஸ். ஸோ அர்னால்டை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள், எனக்கு ஐ லைக் டு என்ஜாய் தட் மூவி ஜாலியாக, அவ்வளோதான். எனக்கு வந்து என் ஒர்க் சைடில் ஐம் வெரி கிரிட்டிக்கல், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இஃப் ஐம் நான் படத்தை நான் கிரிட்டிக்கலாக பார்க்குறேன்னா ஐம் நாட் கூட என்ஜாய் எனிதிங் இன் மை லைஃப். எனக்கு இருக்க ஒரே என்டர்டைன்மெண்ட் அது தான். பட் மியூசிக்கில் ஐ கேன் பி கிரிட்டிக்கல், பட் படத்தில் ஐ எம் வெரி வெரி லூஸ் வித் மை ஃபிலிம்ஸ். ஐ வாண்ட் என்ஜாய் ஈவன் த மூவிஸ் லைக் ஒன்றுமே இல்லடா, ஆனால் ஜாலியாக இருக்குனா நான் போய் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவேன், தட்ஸ் இட். எனக்கு முடிஞ்சு போச்சு அந்த படம் அதோட. பட் இப்போ நான் ஒரு ரீமேக் பண்ண போகிறேன்றப்ப ஐ டோன்ட் வாண்ட் ரீவிசிட் தட் மூவி அண்ட் சி வாட் தேவ் டன், இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அப்படி வந்து நான் பார்க்கறதே கிடையாது. ஐ ட்ரீட் தட் மூவி ஆஸ் அ நியூ ஃபிலிம். ஸோ லெட் இட் பி சத்யாவாக இருக்கட்டும், இப்போ நான் பண்ண போகிற படமாக இருக்கும், இட்ஸ் லைக் அனதர் நியூ ஃபிலிம் ஃபார் மீ. நியூ ஃபிலிம், இட்ஸ் அ ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட். அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அந்த படத்துக்கு அந்த கதைக்கு நான் என்ன தேவையோ, என்னோடய சவுண்ட் டிசைனை நான் என்னோடய ஒரு பார்வையில் பார்த்து நான் கொண்டு போகிறேன்னா, லைக் இன்ஃபேக்ட் யவ்வனா அப்படி தான் வந்து சத்யாவில் வந்து நாங்கள் கொண்டே வந்தோம் அந்த சாங்கு. யவ்வனான்ற அந்த சாங்க்கு வந்து ஒரு 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 முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம வந்து வில் மேக் இட் லைக் யூனோ வில் மேக் சர்டன் திங்ஸ் வெரி மியூசிக்கல். ஒரு சில விஷயத்த நம்ம வந்து, ஏன்னா இன்ஃபேக்ட் ரீமேக்ஸில் ஒரு சில விஷயங்கள் ஸ்கோரில் பண்ண இடத்த நாங்கள் சாங்காக கொண்டு வந்து மாற்றி வச்சுருக்கேன்னா, ஆனால் நம்ம மக்களுக்கு எது ரிலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி படம் அதே மாதிரி இருந்தால் கூட தெர் பி மியூசிக்கலி இல் பி டிராஸ்டிக்கலி டிஃப்ரெண்ட், தெர் ஒன்ட் பி ஈவன் எனி திங் கனெக்டட். ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து அந்த படத்தில் இருக்க இசையோட வெற்றியை தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு ரீச்சாக இருக்கட்டும், படத்தோட சக்ஸஸ் வந்து படத்தோட சக்ஸஸ், ஒரு படத்தோட ரீச்சும் சக்ஸஸ் வந்துட்டு அந்த படத்தில் இருக்க இசையோட சக்ஸஸ் தீர்மானிக்கும் நினைக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி, ஸோ டியூ திங்க் இப்போ நம்ம மியூசிக் போடுறோம் அந்த படம் ரீச் ஆகுது இல்லைன்றது வில் அஃபெக்ட் யூ? டெஃபினெட்லி. See, we don't live in the age of புதிய முகம் எனிமோர்.
இல்லை நான் தப்பாக சொல்ல, ஏன்னா அதுதான் உண்மை. நம்ம ஃபேக்ட் நம்ம வந்து நான் இன்னைக்கு கூட வந்து ஐ யூஸ் டு திங்க் லைக் இன்னும் தரம் லைக் நாங்கள் பேசுகிறப்ப கூட இல்லை புதிய முகம்னு ஒரு படம் வந்தது இவன் வந்து த மூவி டென் டூ வெல் தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் எவர். ஸோ பட் ஐ டோன்ட் திங்க் நம்ம வி லிவ் இன் தட் ஸ்டேஜ். ஏன்னா நான் வந்து என்னோட சாங்ஸுக்குன்னு நான் சொல்ல நிறையா கம்போசர்ஸோட சாங்ஸ் ஐ எம் சீயிங் ஜஸ்ட் பிகாஸ் பியூட்டிஃபுல் சாங் தட் ஹஸ் கம் இன் சம் மூவிஸ் தட் ஹஸ் டென் சரியாக அந்த படம் ரீச் ஆகாதனால அந்த சாங்ஸே வெளியே வராமல் ஹேஸ் கான் டவுன். ஐ ஹவ் சீன் தட் லைக் நான் இப்பயும் நான் சொல்லுவேன் எந்த இல்லை நிறையா பேரோட பாடல்கள் வந்து அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கான ஒரு விண்டோ ஸ்பேன் கிடையாது அண்ட் மக்களுக்கு வந்து பீப்புளுக்கு வந்து அந்த சர்ச்க்கு வந்து நம்ம டைமே கொடுக்கறதில்ல. அது நம்மளோட ஒரு ஃபால்ட் தான். ஓவர் ஃபீடிங் தென் வாரத்துக்கு மூணு படம் வருதுன்னா ஒரு படத்துக்கு அஞ்சு சாங்னா பதினஞ்சு சாங் ஏழு நாள் தான் இருக்குது வாரத்தில். ஒரு நாளைக்கு அவங்க ஒரு பாட்டு தான் கேட்டால் கூட ஏழு பாட்டு தான் கேட்க முடியும். நம்ம அவங்களுக்கு பதினஞ்சு பாட்டு கொடுக்குறோம் ப்ளஸ் போன வாரம் அந்த படம் இல்லை நான் சொல்கிறேன். ஸோ சாங்ஸ் வைஸ் நம்ம ஓவர்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சர்ப்ளஸ் ஆஃப் மியூசிக் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதில் நம்ம பெஸ்ட் கண்டென்ட் எது நல்ல சாய்ஸ் எதுன்னு மக்கள் வந்து சூஸ் பண்ணி கேட்குறதுக்கு அந்த சர்ச்சுக்கு நம்ம அவங்களுக்கு டைமே கொடுக்கறதில்ல. இந்த வாரையே இந்த சாங் நல்லா இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த வாரத்துக்கு இன்னொரு சாங் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ட்ரௌனிங். ஏன்னா எனக்கு ஃபிலிம்ஸே ட்ரௌன் ஆகிட்டு இருக்கு. வாரத்தில் ஒரு மூணு படம் வருதுன்னா அதில் ஒரு படம் தான் கம்மிங் அவுட் வெல் லைக் அந்த மாதிரி வரப்போ ஒரு ஃபில்மே ட்ரௌன் ஆகிறப்போ ஒரு சாங்குன்றது. பட் ஐ ரியலி விஷ் அந்த மாதிரி வரணும் லைக் புதிய முகம் மாதிரி ஒரு படத்துக்கும் அந்த சாங்க்கும் இல்லைனா கூட அந்த சாங் ஆஸ் லாங் அஸ் இட்ஸ் வெரி மியூசிக் அண்ட் இட்ஸ் வெரி குட் அது ஒரு இண்டிபெண்டன்ட் என்டிட்டி அது நல்லா வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கிற ஒரு டைமில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு இங்கே ஸ்பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சி த பாயிண்ட் இஸ் இல்லை இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னாலே வந்து மியூசிக் தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி லேபிள் இதை தான் திஸ் இஸ் த ஹோல் கான்செப்ட். பட் த பாயிண்ட் லைக் இன்றைக்கி எல்லோரும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் அப்படின்றாங்க. மியூசிஷியன்ஸ் ஆர் மியூசிஷியன்ஸ் அவங்க வந்து இண்டிபெண்ட் கிடையாது ஃபில்ம் மியூசிஷியன்ஸ்னு கிடையாது. ஒரு காலத்தில் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வாஸ் பயங்கரமாக பேசினாங்க நம்ம லைக் மேட் இன் இண்டியாவாக இருக்கட்டும் எஸ் ஃபை வந்தது எஸ்எஸ் மியூசிக்கில். ஏன்னா அப்போ ஃபில்ம் மியூசிக் வந்து ஒரு பாக்ஸில் இருந்தது. சினிமாத்தனமான இசை அப்படின்னே நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டூயட் இந்த மாதிரி சாங் இப்படி ஒரு குத்து சாங் இப்படி ஒரு ஓப்பனிங் சாங் ஒரு டெம்ப்ளேட் சினிமா மியூசிக் எக்ஸிஸ்ட் ஆனிச்சு. அதுக்குள்ளே எல்லாருமே ஹிட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு நைன்டிஸ் டைமில். ஸோ அப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு ஒருத்தங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபங்க் ஜாஸ் ப்ளூஸ் பண்ணுறப்ப இட் வாஸ் நியூ. பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் வந்து வரப்போ இட் வாஸ் அ வெரி நியூ திங். பட் டுடே ஃபில்ம் மியூசிக்கே வந்து இன்னைக்கு அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒரு எட்ஜ் மேலே போயிட்டு இருக்காங்க. லைக் இன்றைக்கி படத்தில் நம்ம யாருமே முக்காவசி படத்தில் நான் சொல்கிறது ஒரு 90-95% படத்தில் யாருமே டெம்ப்ளேட் வந்து சாங்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும் இந்த மாதிரி ஒரு குத்து சாங் வேணும் எனக்கு இவர் எழுதணும் இவர் பாடணும் இந்த மாதிரி பாட்டு பண்ணணும் அப்படின்றதுல ஒரு 5% ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ லைக் லெட் இட் பி சந்தோஷ் நாராயணன் அனிருத் எனி லைக் குட் கம்போசர்ஸ் லைக் இன்னும் தேர் ஆல் கம்மிங் அப் வித் சம் ரியலி வேக்கி ஸ்டஃப் விச் இஸ் ஆஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கூட ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. லைக் இன்னும் இட்ஸ் நாட் லைக் அ கம்பேரிசன். பட் ஆனால் நான் சொல்கிறேன் லைக் இஃப் யூ கோன ட்ரீ இந்த என்டிட்டியே நீங்கள் வந்து தனியாக ட்ரீட் பண்ணுறப்ப பீப்புள் ஆர் ஹேவிங் இனஃப் இது வெரைட்டி இதுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு காலத்தில் சொன்னாலுமே நமக்கு வந்து மியூசிக்கலாக வி பீன் ஹேவிங் ரிச் கண்டென்ட் ஃபார் அ லாங் டைம் லைக் ஃபார் இயர்ஸ் நம்மக்கிட்ட வந்து வி ஆர் கெட்டிங் வெரி ரிச் கண்டென்ட். பட் அது சினிமான்ற ஒரு உருவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர பட் மியூசிக்கலாக வி ஹவ் பீன் லைக் நமக்கு நல்லா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. வி ஹவ் பீன் ஃபெட் வெரி வெல் மியூசிக்கலி ரைட் ஃப்ரம் எம்எஸ்வி டேஸ் ரைட் ஃப்ரம் ராஜா சார் டேஸ் எல்லாரும் அவங்களோட டைம்ஸ்லேருந்து நமக்கு நல்ல மியூசிக் கிடச்சிட்டு இருக்கு. சினிமா மூலமாக நமக்கு கிடைக்குது லைக் அவ்வளோதான். ஸோ அது எப்படி கிடைச்சாலுமே லைக் ஐ திங்க் சாங்ஸ் ஆர் லைக் யூனோ டூயிங் வெரி வெல். நீங்கள் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பண்ணியிருக்கீங்க அது படம் ரிலீஸ் ஆகுது ரீச்லாம் தாண்டி மக்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டு நீங்கள் ஆசைப்பட்டு போட்ட ஒரு பாட்டை வந்து அது ரிசப்ஷன் ஒழுங்காக இல்லை அப்படி உங்களுக்கு படும்போது உங்களோட தாட் என்னவா இருக்கும்? நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு புரியலன்றது உங்களுக்கு தோணுமா இல்லை அவங்களுக்கு அது ரீச் ஆகலைன்றது தோணுமா? சி என்னோட தாட் என்னோட ஐடியாலஜி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நான் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது எல்லாமே இருக்குது. நான் வந்து அதை ஒரு மாதிரி நினச்சேன்னா இட்ஸ் அ வெரி டிசப்பாயிண்டிங் லைக் என்னோட கெரியரில் இப்போயுமே நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஐ வில் பி இன் அ வெரி டிசப்பாயிண்டிங் ஸ்டேஜ் தான் எனக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்குமே பப்ளிஷிங் இஸ் அ வெரி இட்ஸ் அ சீக்ரெட் ப்ராசஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங் பிகாஸ் வென் ஐ பப்ளிஷ் சம்திங் இட் கோஸ் டு ஹிஸ்ட்ரி கோஸ் இன் டு ஹிஸ்ட்ரி அப்படியே. ஸோ நான் இன்னைக்கு ஒரு சாங் நான் பண்ணுறப்ப அது இன்னைக்கு ட்ரெண்டில் இல்லாமல் இருக்கலாம் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம் பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இட் வில் ஒர்க் அவுட் ஈவன் ஐ மை நாட் பி அலைவ் அப்போ. நான் அந்த மாதிரி எனக்கு ஒரு இதற்கு இப்போ நான் கொடுத்துட்டேன்னா கூட அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ 20 வருஷத்துக்கு அப்புறமோ ஏன் 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த சாங் ஒர்க் அவுட் ஆனால் பட் ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து அந்த சாங் ரீவிசிட் பண்ணுறப்ப
தட் ஷுட் பி அ குவாலிட்டி கண்டென்ட். ஏ பரவாயில்லடா என்னடா செம்மையாக பண்ணியிருக்கானுங்க இப்படின்னு சொல்லணும். அது வந்து எனக்கு வந்து நான் என்னோட கன்சர்ன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் வந்து எனக்கு ஒரே ஐடியாலஜி. ஓகே மேபி சம்திங் நம்மளே நம்ம சொல்லி தேத்திக்கிறதுன்னு சொல்லலாம். பட் அகெயின் நீங்கள் ட்ரெண்டில் நான் இன்றைக்கி கொடுத்து இன்றைக்கி ஒரு ஹிட் கொடுத்து சூப்பர் இது ஒரு ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதுக்காக ஐ டோன்ட் வாண்ட் அ காம்ப்ரமைஸ் ஆன் மை ஓன் குவாலிட்டி லைக். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் நம்ம அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வி கான் டேக் தம் ஃபார் கிராண்டட். எனக்கு பிடிச்சது கொடுக்குறேன்றது கிடையாதுல்ல. பட் அதே இதில் வந்து எவ்வளோ நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுமோ லைக் வென் சம்திங் கோஸ் அவுட் ஆஃப் மை ஸ்டுடியோ இட் ஹேஸ் டு பி 100% ஃப்ரம் மை ஹார்ட். அதுதான் வந்து நான் ரொம்ப வந்து பார்க்குறேன்னா. ஸோ எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயம் வெளியே போகக்கூடாது. அதாவது அந்த ஒரு விஷயத்தை நான் என்றைக்கு எங்கே யார் கேட்டாலுமே ஐ ஷுட் ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். ஸோ இதுதான் என்னோட ஒரே இது. பட் நீங்கள் சொல்கிற அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அகைன் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது அது எல்லா ஃபீல்ட்லேயும் தான் இருக்குது. அண்ட் சினிமா இஸ் நாட் ஈஸி லைக் நமக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். பட் ஐ எம் வெரி ஹாப்பி லைக் நான் வந்து ஐ லவ் ஒன் டே அட் அ டைம். எனக்கு இன்றைக்கி ஜாலியாக போச்சா அவ்வளோதான், நாளைக்கு ஜாலியாக போச்சா அவ்வளோதான், பண்ணிகிட்டே இருக்கும் பண்ணிகிட்டே இருப்போம் அவ்வளோதான். நீங்கள் பண்ணதெல்லாம் பண்ண படங்களில் இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ ஒன்று இருக்குது. வேறு இன்னும் பெரிய ஸ்டார்ஸ் வேல்யூ இருக்கிற ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்டைல் இப்போ நீங்கள் கம்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு ஆக்டர் இருக்கலாம் இல்லை ஒரு ஜான்ரா இருக்கலாம், ஸோ அது என்னவாக இருக்கும்? அண்டு ஒரு பிகர் ஸ்டார் பண்ணும் போது உங்களுக்கு அந்த யூ ஃபீல் சேம் அவுட்புட் அங்கே இருக்கும், அது ஒரு பேர்டனாக பார்ப்பீங்களா? ஒரு பிகர் ஸ்டார் பண்ணுறோம் பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது இல்லை? சி அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டார். இஃப் தே ஆர் கோன் அ பேர்டன் மீனா அது எனக்கு ஒரு பேர்டன் தான். பட் நான் வந்து நான் அதை சொல்கிறேன், நான் இப்போ பண்ணுறப்ப நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் நான் என்ன எஃபோர்ட் போடணும், செகண்ட் படத்தில் என்ன எஃபோர்ட் பண்ணோம், எல்லா படத்துக்கும் நான் அதை தான் போடுறேன். என்னென்னா டு பி செல்ஃபிஷாக யோசிச்சனா அந்த படத்தில் நான் என்ன தான் நான் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறேன் சில சமயத்தில். நான் ஐம் பீங் வெரி ஆனஸ்ட் லைக் என்னென்னா செல்ஃபிஷானா நான் செல்ஃபிஷாக இருக்கிற பட்சத்தில் தான் என்னால் அந்த படத்துக்கு ஒரு யூஸ் இருக்கும், இல்லாட்டினா வந்து இருக்காது. நான் இஃப் நான் அந்த ஸ்டாரை ப்ளீஸ் பண்ண போகிறேன், அந்த ப்ரொடியூசரை ப்ளீஸ் பண்ணுறேன்னா அவங்கள நான் ப்ளீஸ் பண்ணிவிடுவேன் நான், அவங்களோட அடுத்த படம் எனக்கு கிடைக்கும். பட் ஆனால் பர்சனலாக லைக் தெர் இஸ் சம்திங் நான் என்னோடய ஒரு குவாலிட்டின்றது வந்து அடி வாங்கிட்டு அது கண்டிப்பாக இருக்கும் நான் லைக் எல்லாமே இருக்கும் நமக்கு. பட் ஆனால் அட் த சேம் டைம் என்னால் அந்த ஸ்டார்க்கு லைக் தே ஷுட் ஹாவ் சம் வேல்யூ பிகாஸ் ஆஃப் மீ, அதுதான் நான் இது பண்ணுறேன். இல்லைனா ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது வந்து வேறு விஷயம். பட் ஆனால் இப்போ நான் வரதுனால அவங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டராக ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்றப்பனா இட்ஸ் லைக் ஒரு மியூச்சுவலாக வி ஹாவ் டு பெனிஃபிட், நானும் சரி அவங்க அந்த இவங்களும் சரி. அதுதான் வந்து லைக் இட்ஸ் மை ஒரு ஒரு லைக் ஐ லைக் டு ஒர்க் லைக் தட். பட் ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பெரிய ஸ்டார்னால் நான் இது வரைக்கும் நான் இப்போதான் என்ன பண்ணியிருக்க படங்கள் பார்த்துருக்கீங்க அவ்வளோதான். ஸோ பட் நான் அந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் நான் வச்சு நான் எதுவுமே பார்க்குறது ஐ ஹாவ் லாட்ஸ் எனக்கு லைக் அப்படி பார்த்தா எல்லாருக்கும் டாப் டைரக்டர்ஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாரோடய எனக்கு ஒர்க் பண்ணணும் தான் ஆசை. பட் அகைன் அது அமையணும். பட் எனக்கு வந்து மோர் தென் நான் தான் சொல்லலை ஒரு பர்சனாக இல்லாமல் எனக்கு வந்து ஐ வாண்ட் ஒர்க் இன் குட் ஃபில்ம்ஸ். எனக்கு லைக் பேசிக்கலி மை ஃபில்ம்ஸ் ஹாவ் டு ஒர்க் அவுட், அதுதான் எனக்கு வந்து ரொம்ப லைக் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரி அமையணும். அதை தான் வந்து எனக்கு லைக் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இப்போ அசுரனாக இருக்கட்டும் பரையரும் பெருமை லைக் தெர் ஆர் சோ மெனி நியூ டேலண்ட்ஸ் நல்ல நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் கொண்டு வராங்க. லைக் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் கிடைக்கிறது தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச். லைக் யூ ஷுட் கன்சிடர் யுவர் செல்ஃப் லக்கி. ஒரு புது டீம் ஒரு புது டைரக்டர் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயம் பெருசாக வருது பாருங்களேன், அங்கே தான் உங்களுக்கு உண்மையான க்ரோத் இருக்குது. லைக் தெர் சம்திங் யூ ஆர் க்ரோயிங் வித் சம்திங் இல்லையா, யூ ஆர் க்ரோயிங் அலாங் வித் தெம். அப்போ என்ன ஆகுனா உங்களோட க்ரோத்தும் ஒன்று இருக்கும் அவங்களோட க்ரோத்தும் ஒன்று இருக்கும். இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸ். I think on that note, thank you very much for joining our show. Thank you. And hope you have a lot of growth. Thank you. Thank you so much. Thank you.